ஹேட் சட்டீஸ் வெல்கம் டு கோல மீனவன் சேனல். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ண ரொம்ப டைம் எடுத்ததுனால நம்ம சேனலில் வந்து நிறைய பேர் வந்து வெறுத்துட்டுருங்க. ஆனால் இனி மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து எல்லா வீடியோஸும் கரெக்டாக அப்லோட் பண்ணுவேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி எனக்கு நிறைய குறைகள் இருந்துச்சு, அந்த குறைகள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ சரியாயிடுச்சு. இப்போ வந்து என் கூட கடவுளுக்கே வந்து வீடியோ எடுத்து ஒரு நல்ல கேமராமேன் கிடச்சாச்சு, வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கும் ஒரு நல்ல ஒரு எடிட்டர் ஒன்று கிடச்சாச்சு. அப்படி இருக்கும்போது என்னோட வீடியோஸ்லாம் வந்து இனிமேல் கரெக்டாக அப்லோட் ஆகிடும். அதனால் நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள், வீடியோஸ் நிறைய வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ சங்கரா மீன் பிடிக்கிறதுக்காக லாங் லைன் தூண்டில் போட கடலுக்குள்ளே போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு நாங்கள் லாங்கில் வந்துட்டோம், தூண்டில் போட வேண்டிய ஸ்பாட்டுக்கும் வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே வந்து தூண்டில்லாம் போட்டு முடிச்சிட்டோம். அந்த தூண்டில் போட ரொம்ப நேரம் ஆகுன்றதுனால அந்த வீடியோவில் நாங்கள் தெளிவாக காட்டல. இப்போ தூண்டிலையும் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். தூண்டிலில் பார்த்தீங்கன்னா சங்கரா மீன்கள் கிடைக்கிறது உங்களுக்கு நல்லா கண்ணிலே தெரியும், தண்ணிக்குள்ளே தெரியுதுங்களா வெள்ளையா. இப்போ நம்ம படகில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒருத்தர் ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டு வந்திருக்காரு. அவர் பேர் வந்தர்ஷன். இவர் எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டு தான். இப்போ 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாரு. எப்பயாச்சும் ஒரு டைம் போர் அடிக்குதுன்னா வீட்டில் எப்பயாச்சும் லீவு டைமில் இருந்தார்னா என் கூட கடலுக்கு வருவார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்டு வந்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா தூண்டியில் பார்த்தீங்கன்னா சங்கரா மீன்கள் தான் வருது, எல்லாமே கொஞ்சம் சின்ன சின்னதாக தான் கிடைக்குது. வழக்கமாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசு பெருசாக கிடைக்கும். நாங்கள் ஏற்கனவே மீன் பிடிச்ச இடத்துலேயே தூண்டியில் போட்டதுனால இன்றைக்கி கொஞ்சம் சின்ன சின்னதாக வருது, தெரியுதுங்களா. ஆனால் இந்த சங்கரா மீன்கள்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் கொஞ்சம் நல்ல விலை போகன்றதுனால இந்த மீனை நாங்கள் பிடிக்கிறதாக வந்திருக்கோம். இந்த மீன்கள்லாம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே தூண்டில் கிடைக்கும், ரொம்பவே ஜாலியாக இருக்கும் மீன் பிடிக்கிறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணிக்கு அடியில் நல்லா உத்து பாருங்கள், ரெண்டு மீன்கள் தெரியுது, தெரியுதுங்களா உங்களுக்கு. மேலே ஒரு மீன் தெரித்து அதுக்கு அடியில் ஒன்று சின்னதாக வெள்ளையாக தெரியுது பார்த்தீங்களா. ரெண்டு மீன் கடலில் இப்போ தண்ணிக்குள்ளே நம்ம தூண்டில் இருக்குது. இப்போ வந்து அரி வந்து தூண்டில் இருக்கிற மீன் எடுக்க போகிறாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா சங்கர மீன் தான், தெரியுதுங்களா. அது கீழே இருக்க மீனும் கண்டிப்பாக அதுவும் ஒரு சங்கர மீனாக தான் இருக்கும். நாங்கள் இந்த மீனை பார்த்தீங்கன்னா கண்டல் மீன் அப்படின்னு சொல்லுவோம். மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மீனை வந்து படையப்பா சங்கரா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மீன் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும், மார்க்கெட்டில் நல்ல விலையும் போகும். அதனால தான் இந்த மீனுக்காக கஷ்டப்பட்டு பிடிக்கிறதுக்காக இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். இந்த மீன் பார்த்தீங்கன்னா கரை பகுதியிலாம் அதிகமாக கிடைக்காது, ஆழ்கடலில் தான் அதிகமாக கிடைக்கும். திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி சங்கரா மீன் தான், தெரியுதுங்களா. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து ரொம்பவே நல்ல விலை போகும். இது ரொம்ப அடியில் இருந்ததுனால பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு முறுக்காக வந்துச்சு. இப்போ தூண்டியில் இருக்க அந்த முறுக்கெலாம் வந்து சிக்கலில் வந்து சரியாயிடுச்சு. இப்போ தெரியுதுங்களா அந்த மீன் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. தண்ணியிலேருந்து எடுக்கும்போதே ஒரு சில மீன்கள் பார்த்தீங்கன்னா செத்து போய் தான் வரும். ஏன்னா தூண்டியில் அடியில் தூண்டியில் 500 தூண்டில் போடுறோம், தூண்டியில் அடியில் போன உடனே இந்த மீன்கள்லாம் மாட்டிக்கும். அப்போ அப்படி மாட்டி இருக்கும்போது வேறு ஏதாவது நண்டுகளோ மீன்களோ வந்து இதை சாப்பிட்டு சாப்பிட வந்திருக்கும், அப்போ இந்த மீன் இறந்து போயிருக்கும். அதனால் எவ்வளோ சீக்கிரம் இந்த தூண்டில் வந்து நம்ம தண்ணிக்குள்ளே போட்டோமோ அவ்வளோ வேகமாக எடுத்தாகணும். அப்படி எடுத்தால் மட்டும்தான் நம்ம தூண்டில் இருக்க மீன்கள் எல்லாமே நம்ம பாதுகாப்பாக நம்ம படகுக்குள்ளே கொண்டு வர முடியும். இல்லைனா எல்லா மீன்களும் பார்த்திங்கன்னா வேஸ்ட்டாக போயிடும், வீணாக போயிடும், நண்டு மீன்கள்லாம் கடித்து சாப்பிட்றோம். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை, எல்லா மீன்களும் நல்லாவே இருக்குது. எந்த ஒரு காயமும் இல்லாமல் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் வருது அந்த மீன்கள்லாம். ஏன்னா நம்ம தூண்டில் போட்ட உடனே எடுத்ததுனால எந்த ஒரு மீன்களுக்கும் எந்த ஒரு காயமும் இல்லை. ஆனால் சில நேரம் அந்த மாதிரி இருக்காது, நமக்கு ஏதாவது ஒன்று சில நேரம் தூண்டில் ஏதாவது ரெடி பண்ணணும் இல்லை சாப்பிடணும் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று டைம் எடுக்கும்போது அடியில் இருக்க மீன்கள் எல்லாமே வந்து டேமேஜ் ஆகிடும், மற்ற மீன்கள் அது மாதிரி ஏதாவது சாப்பிட்ருவோம், அந்த இடத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சங்கரா மீன் மாட்டி இருக்குது, அதுதான் தர்ஷன் வந்து எடுத்து காட்டுறாரு பார்த்தீங்களா. தூண்டில் பார்த்தீங்கன்னா வரிசை மீன் வந்துச்சுன்னா வந்து எல்லாருக்கும் டைம் கிடைக்கும், எல்லாருமே வந்து மீன் எடுக்க மீன் கழட்ட வேண்டியது இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மூணு பேர் கையிலையும் மீன் கிடச்சிருக்கு, மூணு தூண்டில் மூணு மீன் வந்துருவோம். இப்போ எல்லோரும் ஒரே டைமில் வேலையை பார்த்தா கடகண்ண தூண்டில் இருக்க மீன்லாம் எடுத்துடலான்றனால கொஞ்சம் சுறுசுறுப்பாக வேலையை பார்க்குறாங்க. இந்த மாதிரி வேலையை பார்த்தா தான் வந்து நம்ம தூண்டில் இருக்க எல்லா மீனையும் வந்து பாதுகாப்பாக போட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். இந்த தூண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 500 தூண்டில் போகிறோன்னா குறைஞ்சது ஒரு 200 மீனாச்சு கிடைக்கும். அதனால் ரொம்பவே ஜாலியாக இருக்கும் தூண்டில் போடவே. மற்ற தூண்டிலெலாம் பார்த்தீங்கன்னா சில நேரம் மீன் கிடைக்கும் கிடைக்காது, ஆனால் இந்த தூண்டில் கண்டிப்பாக ஒரு 200 மீனை கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தூண்டில் பார்த்திங்கன்னா தெரியுதுங்களா உங்களுக்கு, நல்லா பெரிய சங்கரா இது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 5 இல்லைனா ஒரு 6 மீன் இருந்தாலே ஒரு 500 ரூபாய் வரைக்கும் விலை போகும். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக தூண்டில் இழுக்கிறாரு, நிறைய தூண்டில் கொக்கி வந்து காலி கொக்கியாக தான் வருது. ஏன்னா ஏற்கனவே மீன் பிடிச்ச இடம்ன்றதுனால அந்த அளவுக்கு மீன்கள் இங்கே அதிகமாக இல்லைன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் வேறு என்னென்ன மீன் கிடைக்குதுன்ட்டு. நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு மீன்கள் இல்லைனாலும் பரவாயில்ல, ஓரளவுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தூண்டில் ஒரு மீன் ஒன்று வருது, தெரியுதுங்களா உங்களுக்கு. அது ஒரு மீடியம் சைஸ் சங்கரா மீன் தான். நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக மீன் பிடிக்காத இடத்துல தூண்டில் போட்டோம்னா வந்து 500 தூண்டில் போட்டோம்னா அதில் 300 இல்லை 400 மீன் கூட கிடைக்கும். மீன் பிடிச்ச இடத்துலையே வந்து திரும்ப திரும்ப தூண்டில் போட்டோம்னா ஒரு 200 மீன் கிடைக்கிறதே கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியில் ஒரே ஒரு சங்கரா பெரிய சங்கரா இருக்குது. இப்போ பாருங்கள் நம்ம பாக்ஸில் எவ்வளோ மீன் கிடச்சிருக்குன்னு, தெரியுதுங்களா. இதுதான் நம்ம பிடிச்ச இன்றைக்கி பிடிச்ச மீன்கள். தண்ணி கட்டி இல்லாத ஒரு மீன் தெரியுதுங்களா, அதுவும் கொஞ்சம் பெரிய சங்கரா மீன் மாதிரி தான் இருக்குது.
ஒரு ஒரு தடவையும் பார்த்தீங்கன்னா தூண்டில் போட்டுட்டு எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 3-4 மணி நேரம் கூட ஆகிடும். பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமான தொழில் தான், ஆனால் எப்போவுமே மீன் கிடைக்கும், பலன் கிடைக்கும். போனதோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீன் தெளிவாக கட்டல. இப்போ பாருங்கள், நம்ம தூண்டியில் இருக்க எல்லா மீன்களும் மேக்ஸிமம் ஒரே வகையான மீன் தான், தெரியுதுங்களா உங்களுக்கு? நான் சொன்னேன் இந்த சொரடாங்கண்டல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இது எங்கள் இடத்துல. இந்த மீனை பார்த்தீங்கன்னா துறைமுக பகுதிகளில் பார்த்தீங்கன்னா படையப்பா சங்கரா அப்படின்னு சொல்கிறாங்க. தூண்டியில் ஒரு சின்ன மீன் கிடச்சிது, தர்ஷன் அவர் கழட்டி பெட்டிக்குள்ளே போட்டார். இப்போ பாருங்கள், தூண்டியில் பார்த்தீங்கன்னா வரிசையாக மீன் தெரியுது, தெரியுதுங்களா உங்களுக்கு? எனக்கு பார்த்தீங்கன்னா 3 மீன் தெரியுது வரிசையாக. இப்போ ஒரு மீன் எடுத்துட்டாரு, தெரியுதுங்களா? நல்லா பெரிய சங்கரா தான். தண்ணிக்குள்ளே நல்லா ஊற்று பாருங்கள், அதோ 2 மீன் தெரியுது எனக்கு இன்னும். இருங்க, அவர் தூண்டியில் எழுத்தாருனா தெரியும் இன்னும் நல்லா தெளிவாக. அது தெரியுதுங்களா? தண்ணிக்குள்ளே போட்டு பாட கொட்ட பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்துடுச்சு. அந்த மீன் பார்த்தீங்கன்னா 2 பாதியாக அடிபட்டுருக்கு. இதுனா பரவாயில்ல, 2 பாதியாக இருக்குது, இன்னும் மோசமாகலாம் வரும். அதனால் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா வார்னிங் கொடுத்துருக்கு, எவ்வளோ சீக்கிரம் தூண்டியில் எடுக்கிறீங்களே எடுங்க, இல்லைன்னா மீன் வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்றதுக்கு வார்னிங் அதுதான். இப்போ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கடக்கான்னு வேகமாக எடுக்கணும். அடுத்த தூண்டிலும் பார்த்தீங்கன்னா பெரிய சங்கரா, தெரியுதுங்களா? சங்கரா இல்லைங்க, அது நல்ல நல்ல ஒரு நல்ல சைஸ் பாறை மீன் அது. இந்த மீனை பார்த்தீங்கன்னா நாங்கள் முடுதல் பாறை அப்படின்னு சொல்லுவோம். நாங்கள் யாராவது வந்து அடிக்கடி பிடிக்கிறத வீடியோவில் நிறைய தடவை உங்களுக்கு காட்டியிருப்பேன். இந்த மாதிரி தூண்டிலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மீன்கள்லாம் நிறைய கிடைக்கும், ஆனால் இன்றைக்கி அந்தளவுக்கு அதிகமாக கிடைக்கல, ஒன்று ஒன்று தான் கிடச்சிருக்கு. பாருங்கள், தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த மீன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மீன் கிடைச்ச கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு குமாரப்பெற மீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாறை மீன் ஒன்று கிடைச்சிது. இதை இந்த மீனை பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வளகண்ட பாறை அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் வந்து டார்படோ ஸ்கேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த மீன் எப்படி அழகாக இருக்குதுன்னு தர்ஷன் வந்து எடுத்துக்காட்டு வருங்க, தெரியுதுங்களா உங்களுக்கு? நல்லா உயிரோடவே கிடச்சிருக்கு. சில நேரம் பார்த்தீங்கன்னா தூண்டியில் மாட்டி இறந்து போய் வரும், ஆனால் இன்றைக்கி நல்லா ஆக்டிவாக இருக்குது, இப்போ தான் மாட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். மீனுக்கு நல்லா கையில் பிடிச்சிட்டாரு, இப்போ எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்க்கலாம், தெரியுதுங்களா உங்களுக்கு? மீன் தண்ணிக்குள்ளே இருக்கும்போது பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், பார்க்க அழகாக. இந்த மீன் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குது. இப்போ அதை விட்டுடலாம். இப்போ நம்மளோட தூண்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு தூண்டில் கொக்கி வந்து மீன் அறுத்துட்டு போயிட்டுருக்கு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்பா வந்து இன்னொரு புதிய தூண்டில் வந்து ரெடி பண்ணிட்டுருக்காரு. தண்ணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தூண்டிலில் ஒரு சங்கரா மீனோ ஏதோ ஒரு மீன் வெள்ளையாக தெரியுது. அது என்ன மீன் இப்போ நம்ம தெளிவாக பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா படகு பக்கத்தில் வந்துடுச்சு, அது ஒரு நல்ல சைஸ் சங்கரா மீன் தான் நினைக்கிறேன். தூண்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட காலியாக போகுது. தூண்டிலில் பார்த்தீங்கன்னா ஜெல்லி மீன்லாம் வருது, அங்கே பார்த்தீங்கன்னா தூண்டிலில் வேறு சங்கரா மீன்கள் தான் வருது. இப்போ கிட்டத்தட்ட ஓரளவு மீன்களை பிடிச்சிட்டோம். இப்போ எவ்வளோ மீன்களை பிடிச்சிருக்கோம் அப்படின்ற இன்னும் அதில் காட்டிட்டு அது நம்ம பொட்டிக்குள்ளே போட்டுருவோம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3 தடவை தூண்டியில் போட்டு எடுப்போம். அந்த மாதிரி பிடிக்கிற வீடியோலாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த தடவை பிடிச்ச மீன்களை வந்து நம்ம பாக்ஸுக்குள்ளே கொட்ட போகிறோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். வாங்க அதை பார்க்கலாம். இந்த ஒரு தடவை பார்த்தீங்கன்னா மொத்தமாக இருக்கிற 500 தூண்டிலையும் போட்டு எடுத்ததில் எவ்வளோ மீன்கள் கிடச்சிருக்குன்னா இவ்வளோ மீன்கள் கிடச்சிருக்கு. இந்த அவ்வளோ மீன்களையும் பார்த்தீங்கன்னா இப்போ பாக்ஸுக்குள்ளே போட்டு கொட்டிட்டு திரும்பவும் நம்ம பழைய மாதிரி தூண்டியில் போட்டு திரும்ப தூண்டியில் எடுக்கணும். இப்போ இந்த ஒரு தடவை போட்டதே வீடியோ ரொம்ப பெருசாக இருந்ததுனால அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோவை மற்றவர்களும் முடிச்சுக்கலாம் நம்ம, தெரியுதுங்க உங்களுக்கு எவ்வளோ மீன்கள் கிடச்சிருக்குன்னு? இதில் இருக்க மீன்கள்லாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 2000 ரூபாய் 3000 ரூபாய் வரைக்கும் வேலை போகும். அதனால தான் இந்த மீன்களை வந்து கஷ்டப்பட்டு பிடிக்கிறோம். வீடியோவை தொடர்ந்து பார்த்ததுக்கு மிக்க நன்றி நண்பர்களே. அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். ஓகே, பாய். மறக்காம நம்ம கோலமீனோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.